தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கிற நடிகை மீனா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பதிவு பார்த்த உடனே பல ரசிகர்களும் ரொம்ப அதிர்ச்சியாயிட்டாங்க. அப்படி அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை மீனா மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த பலருமே இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை தான் நடிகை மீனா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கிற நடிகை மீனா வந்து இப்போவும் படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிட்டு வராங்க. இந்த டைமில் தான் நடிகை மீனா வந்து இந்த ஒரு பதிவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவில் வந்து நடிகை மீனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2022 எங்கள் வீட்டுக்கு வந்த முதல் விருந்தாளியே இந்த நோய் தொற்று தான். அது வந்த உடனே எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பிடிச்சி போச்சு. ஆனால் நான் வந்து அதை தங்க வைக்கிறதா இல்லை. மக்களாகிய நீங்கள் தான் வந்து ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பரவலை வந்து கட்டுப்படுத்த கடவுளை வந்து வேண்டிக்குங்க அப்படிங்கிற மாதிரி நடிகை மீனா வந்து அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அமெரிக்கா போயிட்டு வந்த உலகநாயகன் கமலஹாசனும் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இப்போ குணமாயிட்டார். அதே மாதிரி தான் ஆப்பிரிக்க நாடுகளில் நடத்தப்பட்ட சர்வர் நிகழ்ச்சி முடிஞ்சு வீடு திரும்பிய நடிகர் அர்ஜுன் அவர்களும் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் வீட்டிலேயே வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தியிருந்தார். இதே மாதிரி தான் நடிகர் விக்ரம் அவர்களும் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே வந்து தனிமைப்படுத்தியிருந்தார். ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் லண்டனில் வந்து படப்பிடிப்பு முடிஞ்சு வீடு திரும்பிய நடிகர் வடிவேலுக்கும் இந்த நோய் தொற்று பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவருக்கு இந்த நோய் தொற்று வந்து உறுதியாயிருக்குது. இதனை அடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இப்போ குணமாகி வீடு திரும்பியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த நோய் தொற்று வந்து இன்னுமே முழுமையாக நம்மளை விட்டு போகலை. ஸோ அதனால் மக்களாகி நாம தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் போகும்போது கட்டாயமாக மாஸ்க் அணிஞ்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸும் மறக்காம பதிவு பண்ணிருங்க. மேலும் இது போல சினிமா அப்டேட்ஸ்க்கு எங்களோட தமிழ் க்ரௌட் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.